Nanba, Nanbigal, Elargum, and Ivanakam. So, guys. Thalapathy fans ke energy kudukkura mari beast padathoda release date vandu netha Sun Pictures announce pannitaanga. Release date vandu announce panadhil irundhu Thalapathy fans ku mattum illama ottumotha audience ku paathina padathu mela ekachaka edirbaarpu irukkunu da solanum. Beast and KGF 2 rendu padangalum paathina class vidapodu oru naal munnappana irundhalum class adula doubt e kediyadhu. So indha rendu padangala endha padam paathina vasul reethiyavum seri vimarsana reethiyavum vetti varapodu abingiradha wait panni da paakanum. So ipo indha video la nama paaka poradhu beast padathoda business pathi da. Beast padathoda business abingiradhu vera level la poittu da irukku. Sun Pictures அப்படின்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா படங்களுக்கும் பிஸ்னஸ் வந்து வேற லெவலில் பண்ணிடுவாங்க. இப்போ பீஸ்ட் படத்தோட பிஸ்னஸ் பார்த்தோம்னா ஒரு சில இடங்கள் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவல் தான் வெளியாயிருக்கு. மிக முக்கியமாக பார்த்தோம்னா தெலுங்குல. ஸோ ஆந்திரா தெலுங்கானா சைடு பார்த்தோம்னா பீஸ்ட் படத்தோட பிஸ்னஸ் முடிச்சிட்டாங்களாமா? ஆந்திரா தெலுங்கானா சைடு பீஸ்ட் படத்தோட தெலுங்கு ரைட்ஸை பார்த்தோம்னா தளபதி 66 படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற தில்ராஜ் தான் 11 crore வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. பீஸ்ட் படத்தோட ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணதுமே பீஸ்ட் படத்தோட பிஸ்னஸ் வந்து வேற லெவலில் போயிட்டு இருக்கு. இன்னும் நம்ம சைடு வந்து என்ன மாதிரியான பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியல. அதை பற்றி அடுத்தடுத்து அப்டேட் வரும், வெயிட் பண்ணலாம். ஓவர்சீஸ் படி பார்த்தோம்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே பீஸ்ட் படத்தோட வியாபாரம் முடிஞ்சுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். பீஸ்ட் படத்தோட தெலுங்கு ரைட்ஸை தில்ராஜ் வாங்குறதுக்கு மிக முக்கியமான காரணமே மாஸ்டர் படம் தான். ஏன்னா பேனமிக் சுச்சுவேஷன் படம் ரிலீஸ் ஆகி பார்த்தோம்னா ஆந்திரா தெலுங்கானா சைடு வந்து 30 crore கலெக்ஷன் பண்ணிச்சு. இன்னும் சொல்ல போனால் தளபதி 66 படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணமே வந்து மாஸ்டர் படம் தான். ஸோ இந்த கலெக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு தான் தில்ராஜ் பார்த்தோம்னா தளபதி மேலே அதிக நம்பிக்கை வச்சு தளபதி 66 படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இப்போ பீஸ்ட் படத்தோட தெலுங்கு ரைட்ஸும் வாங்கியிருக்காரு. தில்ராஜ் டேரக்டாகவே தெலுங்கில் பீஸ்ட் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறதுனால கண்டிப்பாக படத்துக்கு அதிகமான ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. கேஜிஎஃப் 2 விட இந்த படத்துக்கு தான் அதிகமான ஸ்க்ரீன்ஸ் கிடைக்க போகுது. மாஸ்டர் படத்துக்கு அப்புறமா தெலுங்கில் நம்ம தளபதிக்கு மார்க்கெட் வந்து வேற லெவல் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. பீஸ்ட் படத்துக்கும் எக்கச்சக்க எதிர்பார்ப்பு வந்து அந்த சைடு இருக்கு. ஸோ டெஃபினட்டாக பீஸ்ட் படம் தெலுங்குல வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் எடுக்க போகுது. ஸோ இப்போ ஆந்திரா தெலுங்கானா ஓவர்சீஸ் படி பீஸ்ட் படத்தோட பிஸ்னஸ் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இன்னும் அடுத்தடுத்து எங்கெங்கே பிஸ்னஸ் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு அப்டேட்டாக வெளியாகும். ஸோ அது வரைக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம். இப்போ எஸ் தளபதி ஃபேனாக இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.